வணக்கம். மலேசியாவில் பேரா மாநிலம் தைப்பிங் கோலாஸ் பத்தாங் பகுதியில் ஆடவர் ஒருவர் தாக்கப்பட்ட காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியதை அடுத்து இச்சம்பவம் தொடர்பாக விசாரணைக்காக மூவர் 3 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கைதான அனைவரும் 16 வயதிலிருந்து 19 வயதுடையவர்கள் எனவும் குற்றவியல் சட்டம் மற்றும் தொடர்பு பல்லூடக சட்டம் ஆகியவற்றின் கீழ் அந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தைப்பிங் மாவட்ட போலீஸ் தலைவர் உஸ்மான் மாமட் கூறினார். நாட்டில் அரபு ஜாவி மொழி எழுத்து விளம்பர பலகையில் இடம்பெற வேண்டும் என வெளியிடப்பட்ட உத்தரவு கட்டாயமல்ல. மாறாக அவ்வாறு செய்ய ஒருவர் ஊக்குவிக்கப்படுவதாக தெளிவுபடுத்தியுள்ளது. பத்துகாஜா மாவட்ட மன்றம் அத்தகைய உத்தரவு வெளியிட்டதன் தொடர்பில் கம்பார் டிஏபி நாடாளுமன்ற உறுப்பினர் தாமஸ் சு கேள்வி எழுப்பியதை அடுத்து பத்துகாஜா மாவட்ட மன்றம் அந்த விளக்கத்தினை கூறியது. மேலும் வியாபார அனுமதியை வெளியிட உரிமையாளர்கள் தங்களது வியாபார பெயர் பலகையில் ஜாவி எழுத்து இடம்பெற வேண்டும் என நிபந்தனையுடன் விதிக்கப்படவில்லை என அந்த மாவட்ட மன்றம் தெரிவித்தது. தமிழர்களின் திருநாளான தை திருநாள் மலேசியாவில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் தை திருநாளை கொண்டாடும் அனைத்து மலேசிய குடும்பங்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்துக் கொண்டார். இந்த தை பொங்கல் பண்டிகை வாழ்க்கை மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு அடையாளமாக கொண்டாடப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற எண்ணத்திலும் நம்பிக்கையிலும் பழையதை எரித்து தை மாதத்தை வரவேற்போம் என பிரதமர் இஸ்மாயில் தமது பொங்கல் வாழ்த்து செய்தியில் கூறினார். மேலும் பொங்கல் திருநாள் அனைத்து மலேசிய குடும்பங்களுக்கும் செழிப்பையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வருவதோடு மலேசிய குடும்பங்களுக்கு இடையே ஒற்றுமையை வளர்க்கும் என தாம் நம்புவதாக பிரதமர் கூறினார். ஜொஹோர் நுசா ஜயாவில் உள்ள நீர் பூங்காவில் ஜனவரி 12 முதல் ஜனவரி 21 வரை தற்காலிகமாக மூடப்பட உள்ளது. அந்த பூங்காவில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லெகோலேண்ட் அதன் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை லெகோலேண்டின் விளையாட்டு பூங்கா, சி லைஃப், லெகோலேண்ட் தங்கும் விடுதி ஆகியவை பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் பள்ளிக்கூட தவணை தொடக்கத்தின் போது மாணவர்களுக்கு வழங்கப்படும் 150 வெள்ளி உதவி நிதி வரும் திங்கட்கிழமை தொடங்கி வழங்கப்படும் என கல்வி அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது. 3000 வெள்ளி மற்றும் அதற்கு குறைவான வருமானம் பெறும் குடும்பத்தை சேர்ந்த 2ஆம் ஆண்டு தொடங்கி படிவம் 4 வரை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த பள்ளி தவணைக்கான உதவித்தொகை வழங்கப்படும். இவ்வாண்டு 30 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர் என்றும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தகுதியுடைய மாணவர்களுக்கு அந்த நிதி வங்கி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ அளிக்கப்படும். இந்நிலையில் வரும் மார்ச் 21 முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான பதிவு நடவடிக்கை தொடங்கப்படும் நிலையில் அம்மாணவர்களுக்கு அந்த தொகை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு கூறியது. இவ்வாண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ரத ஊர்வலம் செல்லும் வழி எங்கும் பக்தர்கள் ஒன்று கூட வேண்டாம் என இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் தலைவர் எம் விவேகானந்தா கேட்டுக்கொண்டார். தைப்பூசத்திற்கான வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அரசாங்கம் வெளியிட்டிருக்கும் SOP விதிமுறைகளை கடுமையாக பின்பற்றுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். நடைபெறவிருக்கும் தைப்பூச ரத ஊர்வலத்தின் போது ஆலய குருக்கள், நாதஸ்வரத்தவில் கலைஞர்கள் மற்றும் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் உடன் செல்ல முடியும். எனவே ரத ஊர்வலத்தின் போது உடன் வர வேண்டாம் என பக்தர்களை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் என விவேகானந்தா தெரிவித்தார். ஜனவரி 16 புந்தோங் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து 8 மணியளவில் புறப்படும் ரதம் மறுநாள் அதிகாலை 1 மணியிலிருந்து கல்லுமலை அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயம் வந்தடையும். நாட்டில் பொதுமக்கள் இனி தங்களது வீட்டை விட்டு எங்கு சென்றாலும் மைகார்ட் எனப்படும் அடையாள கார்டை எடுத்து செல்ல வேண்டும். பரிசோதனையின் போது மைகார்ட் அல்லது அடையாள கார்டு காட்டுவதற்கு தவறினால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய பதிவுத்துறையின் பஹாங் மாநில இயக்குனர் முகமது அப்துல்லா கூறினார். 1990ஆம் ஆண்டின் தேசிய பதிவு விதிமுறைக்கு ஏற்ப தங்களை அடையாளம் காட்டும் மைகார்டை காட்டத் தவறினால் அது ஒரு குற்றமாகும். இந்த குற்றத்திற்காக 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 20,000 வெள்ளி மேற்போகாத அபராதம் அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படலாம் என முகமது அப்துல்லா கூறினார். நாட்டில் குற்றம் சாட்டப்படுவோரில் சிலரை நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்போது அவர்களை தெளிவான ஆரஞ்சு நிற டீஷர்ட்டில் கொண்டு வருவதும்
சிலர் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு செல்வது போன்று கோட் சூட் அணிந்து வருவதற்கு MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் சலுகை காட்டும் போக்கை குறித்து லஞ்சம் ஊழல் மீதான சிறப்பு குழுவின் தலைவரான யாத்திம் சாடினார். லஞ்ச ஊழல் தொடர்பான சிறப்பு குழுவின் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விவகாரங்களில் இதுவும் அடங்கும். MACC மீதான 5 ஆய்வாளர்களில் ஒருவரான டாக்டர் ராய்ஸ் யாத்திம் குற்றவாளிகளை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும்போது அவர்களது உடைகள் விவகாரத்தில் பாகுபாடு காட்டும் அதிகாரிகளிடம் 2 விதமான அணுகுமுறை குறித்து ராய்ஸ் யாத்திம் வெளிப்படையாக கண்டனம் தெரிவித்தார். இவ்வாண்டு தைப்பூச திருவிழா முன்னிட்டு பக்தர்கள் தமது நேர்த்தி கடனை செலுத்துவதற்கு நிம்மதியற்ற நிலையில் உள்ளனர். தைப்பூசம் தொடர்பாக அரசாங்கம் பல்வேறு விதிமுறைகளை அறிவித்தாலும் எங்கோ ஒரு பகுதியில் பக்தர்கள் நேர்த்தி கடனை மனவேதனையுடன் தான் செலுத்தி வருகின்றனர். இதை எந்த பக்தர்களும் மறுக்க முடியாது. அதனைத் தொடர்ந்து தற்போது இப்போ தைப்பூச திருவிழா போது பக்தர்கள் தமது மனவேதனையை தெரிவித்ததோடு கோரிக்கையினையும் முன்வைத்துள்ளனர். அதாவது தைப்பூச வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக காவடி எடுப்பதற்கு நாங்கள் விரதம் எடுத்து வருகிறோம். எங்களது 48 நாள் விரதம் 72 மணி நேரத்தில் முடிவடைந்து தைப்பூச நாளில் காவடி எடுக்கவிருக்கும் வேளையில் இப்போது கடைசி நேரத்தில் காவடிகள் எடுப்பதற்கு தடை விதிப்பது எந்த வகையில் நியாயம் என இப்போ தைப்பூசத்தில் காவடி எடுப்போர் கேள்வி எழுப்பினர். பத்துமலை தைப்பூசத்திற்கு அடுத்து இப்போ தைப்பூசம் காவடி நேர்த்தி கடனுக்கு முக்கிய இடமாக திகழ்கிறது. அதுவும் காவடிக்காக சுமார் 4000 வெள்ளி வரை நாங்கள் செலவு செய்துள்ளோம். இப்போது காவடிகளுக்கு அனுமதி இல்லை என்று கூறுவது எந்த வகையில் நியாயம் என அவர்கள் கேள்வி எழுப்பினர். எனவே எங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றும் வகையில் தைப்பூசத்தில் காவடி எடுப்பதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும் என பேரா காவடி எடுப்போர் மற்றும் மலேசியா உரிமை சங்கத்தின் கூட்டமைப்பு சங்க உறுப்பினர்கள் பிரதமர் இஸ்மாயில் யாக்கோப் அவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளனர். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.